எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் உலகத்தையே ஒரு வருஷத்துக்கு மேலே அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் அப்படிங்கிற வைரஸ்க்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இதுதான் பெரிய விஷயம் ஏன்னா ரொம்ப நாளாகவே ஒன் எயிட்டி கண்ட்ரீஸ்க்கு மேலே எல்லாேருமே வந்து இந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது மெனி ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆர் இன் தேர்ட் ஸ்டேஜ் அப்படி இருக்கும்போது ஒரு வேக்சின் வந்து பயன்பாட்டிற்கு வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஸோ அந்த வேக்சினோட ஃபர்தர் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கொரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பரில் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பரில் இருக்க ஊகான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டறியப்படுது அங்கே இருக்கிற ஒரு வெட் மார்க்கெட்டில் இருக்கிற வேலை செஞ்ச ஒரு பெண்மணிக்கு தான் அது வரப்போகுது வ பரவிருக்கு பரவியிருக்குது ஸோ அனிமல்லேருந்து பரவியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அங்கேருந்து உலகம் ஃபுல்லாக எந்த கண்ட்ரியுமே விடலை வே எந்த வேறுபாடுமே இல்லாமல் பணக்காரங்க சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற எந்த வேறுபாடுமே இல்லாமல் எல்லாரையும் வந்து அழிச்சுட்ருக்கு இந்த கொரோனா வைரஸ் ஒரு வருஷமாக லாஸ்ட் இயர் டிசம்பரில் ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் வந்து கடந்த ஒரு வருஷமாக உலகம் ஃபுல்லாகவே வந்து அழிச்சிட்ருக்கு ஸோ இது எப்படி கொள்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பீப்புள் வந்து கொலை பண்ணியிருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு அண்ட் உலகத்தோட எக்கனாமி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப டிராஸ்டிக்கலாக டவுன் ஆயிருக்கு மக்கள் வந்து அவங்க நார்மல் லைஃப் பண்ண முடியாமல் எந்த எந்த விஷயங்களுக்கும் வெளியே போகவும் முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க எல்லா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் ரொம்ப நாள் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுச்சுவேஷன் இஸ் கம்மிங் பேக் டு நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைசர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனியோ பயோ அண்டெக் அப்படிங்கிற ஒரு ஜாமன் கம்பெனியோ இணைஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மெடிசினை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஃபைசர் அமெரிக்கன் கம்பெனியை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃபைசர் அண்ட் சார்லஸ் எர்ஹார்ட் ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் ஜாமன் பயோடெக் கம்பெனியும் உஹத் சாகின் அண்ட் அவரோட ஒய்ஃபும் இணைஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு லீடிங் ஃபார்மா கம்பெனிஸும் சேர்ந்து தான் இந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் வந்து ஓட வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு கண்ட்ரி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து கிரேட் பிரிட்டன் அவங்களோட பப்ளிக் இதை இஷ்யூ பண்ணுறக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த விதமான யூஸ் எல்லாருக்குமே வந்து கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ ஃபார் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எமர்ஜென்சி யூஸ் அதாவது டிசம்பர் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப தேவைப்படுது இம்மிடியட் யூஸ் யார் யாருக்கு தேவை அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க சீக்கிரமாக இறந்துருவாங்க அப்படின்னு கருதப்படுறவங்க ப்ளஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் பிரிட்டனில் இருக்க ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு அல்ல அதை மாதிரி வயசானவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இந்த மெடிசினை கொடுக்க போகிறாங்க ஸோ டோட்டலாக பிரிட்டன் வந்து ஃபோர் க்ரோர் மெடிசின் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து எயிட் லேக்ஸ் டோஸஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது நெக்ஸ்ட் வீக் இதை எப்படி மக்கள்கிட்ட கொடுத்து பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஷார்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தனி மனுஷனுக்கு டூ ஷார்ட்ஸ் தேவைப்படுது அப் இது வரைக்கும் பிரிட்டன் ஃபோர் குரோர் மெடிசின்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க முதற்கட்டமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கொரோனா வைரஸ் வேக்சினோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஹியூமன் பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸோட ஜீன் கொரோனா வைரஸ்க்குன்னு ஒரு ஜீன் இருக்கு இல்லையா ஒரு மரபணு அதை ஹியூமன் பாடியில் செலுத்தி அது மூலமாக ஹியூமன் பாடியில் தானாகவே எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அந்த கொரோனா வைரஸை அழிக்கக்கூடிய தன்மையை இந்த வேக்சின் வந்து கொடுக்க போகுது நம்மளுக்கு ஸோ ஒரு ஹியூமன் பாடியில் டீ செல்ஸ் அப்படிங்கிற பாடி வந்து டீ செல்ஸ் அப்படிங்கிறது வந்து டு ஃபைட் அகைன்ஸ்ட் வைரஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட் செல்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவுக்கு எகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது ஸோ இந்த டீ செல்ஸோட இந்த டீ செல்ஸ் தான் வந்து நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது வைரஸ் வெளி வெளியிலேருந்து எதாவது வைரஸ் நம்ம பாடியை தாக்க வருது அப்படின்னா அதற்கு அதை கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுறதா இந்த டீ செல்ஸ் ஸோ இந்த டீ செல்ஸோட டீசெல்ஸை அதிக அளவில் உருவாக்க இந்த மருந்து வந்து நம்ம பாடியை ஹியூமன் பாடியை பழக்கப்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆனால் இ இவ்வளோ பெரிய மாற்றத்தை இது நடத்தும் போது நம்மளோட ஹியூமன் உல மனித உடலோட மரபணுல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஹியூமன் பாடியில் எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் இது நம்மளோட பாடியில் கொரோனா வைரஸ்க்கு எதிரான இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை ஃப முதல் கட்டமாக எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஜெர்மனி பிரேசில் அர்ஜென்டினா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இந்த கண்ட்ரீஸ்லலாம் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை ஜெயிச்சு வந்திருக்காங்க கொரோனா வைரஸை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வைரஸை எப்படி சேவ் பண்ணணும் இந்த வைரஸ்க்கான வேக்சின் எப்படி சேவ் பண்ணணுன்னா மைனஸ் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் அதாவது மைனஸ் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் தான் சேவ் பண்ணணும் அதிகபட்சமான டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா இந்த வேக்சின் அதோட தன்மையை இழக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி மைனஸ் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ்னா வெஸ்ட் இண்டீஸ் கண்ட்ரிஸ்கோ அங்கே நார்மலாகவே வந்து இந்த டைம்ல கோல்டாக தான் இருக்கும் ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் தெம் டு சேவ் திஸ் மெடிசின் ஆனால் இந்தியா மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரிஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்க கண்ட்ரிஸ்லாம் இது பாசிபிளா அப்படின்னா வந்து அது வந்து இனிமேல் டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் சந்தேகத்திற்கிடமான விஷயமே இல்லை இனிமேல் டெஸ்ட் பண்ணி தான் அதற்கான பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட் ஸோ இதை இன்னும் என்ன சொல்றாங்கன்னா தேர்மல் ஷிப்பிங் பாக்ஸஸ் அப்படிங்கிற பாக்சஸ் மூலமாக இதை தேர்ட்டி டேஸ்க்கு சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தேர்ட்டி டேஸ்க்கு அந்த டெம்பரேச்சரில் மைனஸ் டிகிரி செல்சியஸ்ல சேவ் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த விதத்தில் பாசிபிள் இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல நம்ம நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு தான் நம்ம பிஎம் வந்து பிரிட்டன் பிஎம் கிட்டே பேசியிருக்காரு இதை பற்றி அண்ட் அவரை இன்வைட் பண்ணியிருக்காரு நம்ம ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தினத்துக்கு அவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வை இன்வைட் பண்ணியிருக்காரு ஸோ தெர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ் தட் கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து இந்தியாவுக்கு கூட வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நிறைய லைஃப்ஸை சேவ் பண்ண முடியும் இவர் பார்த்தீங்கன்னா உஹர்ஷாகின் அப்படிங்கிறவரும் அவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த பயோ என்டெக் அப்படிங்கிற ஜாமன் பயோடெக்னாலஜி நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க அதாவது கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்காற்றிய இந்த நிறுவனத்தை வந்து இவங்க ரெண்டு பேருந்தான் தொடங்கியிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் ஒரு ரெக்கார்ட் டைம் எந்த ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு வைரஸ்க்கான வேக்சின் ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு வைரஸ்க்கான வேக்சின் கண்டுபிடிக்கணுனாலும் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சம் இயர்ஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஆகும் ஆனால் இந்த கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் மட்டும்தான் டென் மந்த்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேக்சின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்டன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கூட கிடையாது இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே நல்ல விதமாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸும் இல்லை ஸோ இது நண்பகத்தன்மை வாய்ந்த ஒரு மெடிசின் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த விதத்தில் உண்மை இது நிஜமாகவே கொரோனா வைரசகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுமா நம்மளோட உடஞ்சி போன எக்கனாமியையும் நம்ம என்னோடய கண்ட்ரீஸை எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துமா அப்படிங்கிறது நம்ம ப நம்ம நாட்டுக்கு பயன்பாட்டுக்கு வந்தால் தான் தெரியும் ஸோ இந்த டெம்பரேச்சர் எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணும்போது நம்ம நம்ம நாட்லேயும் இது வந்து நல்ல விதமாக நம்ம எல்லோரையும் சரி பண்ணிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கையும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்மொழி சேனல் தேங்க்யூ